சரிங்க, நன்றிங்கய்யா. இன்னொரு கேள்விங்கய்யா, இப்போ எங்க பல பேர் இருக்குங்கய்யா, இந்த நம்ம மனசு கூட நம்ம போராட முடியாது, ஏன்னா ஒரு மனமயமாக்கப்பட்ட நான் அப்படிங்கிறது வந்து அப்புறமா வர்ற உணர்ச்சிகளுக்கும் சிந்தனைகள் கூட நான் போராட முடியாது, இந்த மனோமயமாக்கப்பட்ட ஒரு சிந்தனை இன்னொரு சிந்தனையோட போராட முடியாதுன்னு ஒரு தடவை புரியுதுங்கய்யா. அப்புறம் நாம் அதை கன்ஃபார்ம் பண்றோம், அவர் இது வேலிடேட் பண்றோம், சில மாசம் 2 மாசம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம். அப்புறம் இதை வேலிடேட் பண்றதுக்கு ஆமா இது இப்படித்தான் இருக்கு அப்படின்னு நீங்க கன்ஃபர்மேஷன் அப்படிங்கறது சொல்றீங்கய்யா. இது வந்து உங்க வாழ்க்கையில இந்த ஒரு புரிதல், இந்த ஒரு முக்கியமான புரிதலுக்கும் அதை கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கும் எவ்வளவு டைம் ஆச்சு? அப்புறம் அதுல வந்து உங்களுக்கு நீங்க என்னென்ன போராட்டத்தை சந்திச்சீங்கய்யா? எந்தெந்த உங்களுக்கும் பல தோல்விகள் வந்திருக்கும், உங்க கூட நீங்களும் போராடி இருப்பீங்க, அந்த மாதிரி அது எவ்வளவு டைம் ஆச்சு, அது எந்தெந்த மாதிரி போராட்டங்களும் சந்திச்சு, அது எப்ப எப்படி உங்களுக்கு நீங்களே அது திரும்பி திரும்பி ரீகன்ஃபர்மேஷன் பண்ணிட்டீங்கய்யா? நான் வந்து என்னங்கன்னா, இதை பத்தி ஒரு ஏற்கனவே ஒரு பிக்சர் இருந்துருச்சோம்னா அந்த பிக்சரை ரியலைஸ் பண்றதுங்கிற மாதிரி முயற்சி பண்ணலாம். இப்போ நான் அதை அடையும் போது எனக்கு அப்படி பிக்சரே கிடையாது, விபரேஷன் என்னன்னு தெரியாது, ஞானம்னா என்னன்னு தெரியாது. சரி, அதை அடைஞ்சிட்டு அடைஞ்சதுக்கு பிறகு அதை வந்து நம்ம டெர்மினாலஜியா மாத்துறோம். அனுபவம் தான் பெருசு நினைச்சிட்டு இருந்தோம், மனதில் உள்ள அனுபவங்கள் ஆனந்தமா இருக்கிறதான் உயர்ந்து நினைச்சிட்டு இருந்தோம். அந்த அனுபவங்களை விட்டுறது விட்டுட்டு வாழ்க்கையை நம்ம டைரக்டா வந்து மனதினுடைய பின்னணியோட இல்லாதது நம்ம வந்து ஓப்பன் மைண்டோட பார்க்கணும் ஒரு எண்ணம் தான் ஏற்பட்டது. அப்புறம் அதனுடைய பரிமாணத்துலதான் கொஞ்சம் கொஞ்சமா இது நம்ம வந்து மனசை வந்து ஃப்ரீயா ஒட்டணும், மனசை வந்து எடுக்க கூடாதுங்கும் போது அடுத்தவங்களுக்கு அதை விளக்கி சொல்றோம். நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து நிறைய வழக்கங்களுக்கு இடையில புரியல, எனக்கு அது விஷயம் புரிஞ்சுக்கிட்டது. அதை வழக்கமா வார்த்தையாக்கி சொல்லும் போதுதான் நிறைய டெர்மினாலஜி ஒரு பிரவாகங்கிற வேடையை கூட அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்காக ஏற்பட்டிருக்கும். அடுத்தவங்களுக்கு சொல்றக்காதான் அது வந்து பிரவாகங்கிற வேடையை வந்தது. நானா புரிஞ்சுக்கிட்டேன் நினைச்சுன்னா மனதினுடைய அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கூடாதுங்கிறதான் நான் புரிஞ்சுக்கிட்டது. அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொன்னா எப்படி இருந்தாலும் ஓகே, நம்ம செய்ய வேண்டியது செய்வோங்கிற ஒரு முடிவு பாரு. அப்ப அந்த இதுதான் புரிஞ்சுக்கிட்டது. அதை வந்து நம்ம விளக்கம் சொல்லும் போதுதான் ஞானம்னா என்ன, லிபரேஷன் என்னன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு அது ஒரு ஒரு அறிவியலா மாத்தி ஒரு விளக்கம் சொல்லணும். விளக்கம் சொல்லும் பொழுது சொல்ல போனா இப்ப சாஸ்திரங்களும் இது ஒன்னா வந்துருது. நம்ம சாஸ்திரங்களை படிச்சு கூட நம்ம முடிவு பாடல, நாம சொன்னதுக்கு தான் அந்த மாதிரி சாஸ்திரங்களையும் சொல்லப்பட்டிருக்கேங்கும் போது அப்புறம் சாஸ்திரத்தை இணைச்சு பார்த்து நம்ம அதை விளக்கம் சொல்லணும். புரிஞ்சுக்கிட்டது வந்து அனுபவங்களை புறக்கணிச்சு செயல இறங்கணுங்கிறதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. இதை நம்ம வந்து ஞானம் லிபரேஷன் சொல்லி பிறகுதான் நம்ம டெர்மினாலஜிகள் பண்றோம். எனக்கு ஒரு குவெஸ்டன், நீங்க வந்து இந்த ஞானத்தை வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கா புரிஞ்சுக்கிறீங்க, ஈஸியா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கா உங்களுக்கு நிகழல, இந்த ஞானங்கிறது ஒரு ஆக்சிடென்டா ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு மனோ அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்ல அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் வந்துட்டீங்க. பட் இது நீங்க இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது வரல, நீங்க சடனா ஒரு இது வந்திருக்கீங்க, நீங்க இது ஒரு பாதையை வைத்து கரெக்டா நீங்க புரிதலா கொடுத்துருக்கீங்க. இந்த வகையில நம்ம புரிஞ்சிட்டவங்க மத்தவங்களுக்கு ஒரு ஈஸியா சொல்றதாலும் ஈஸியா இருக்கு, ஈஸியா இருக்கு. ஆனா இதுவரையும் வந்த ஞானிகள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா வந்த மாதிரி தெரியலையா, அவங்க எப்படி வந்தாங்க? நானுமே வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறி வரல, ஜம்ப் பண்ணி வந்துட்டோம். வந்ததுக்கு பிறகுதான் நம்ம வந்த இடத்துக்கு ஒரு படிக்கட்டு அமைக்கிறோம், இப்படி வாங்க இந்த படிக்கட்டுல இறங்கி வந்தீங்கன்னா ஈஸியா வந்துடலாம்னு சொல்லி ஒரு படிக்கட்டு அமைச்சிருக்கோம். அதனால இப்ப இது நம்ம படிக்கட்டு நாமளும் அமைச்சுக்கிட்டதுதான். சொல்ல போனாங்கன்னா இந்த படிக்கட்டை சாஸ்திரங்களும் அமைச்சிருக்கு, அப்புறம் அது வேற ஏதோ வேற எங்கேயோ கூட்டிட்டு போற படிக்கட்டுல இதுதான் அதுன்னு சொல்லி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி கொடுக்குறோம். அப்படி எல்லாத்தையுமே பண்ணும் பொழுது நிறைய ஞானிகள் சொன்னதுலயுமே அவங்களும் இந்த மைய கருத்துக்களை சொன்னது இருக்கு, எல்லாத்தையும் இணைச்சு பார்க்கும்பொழுது எல்லாருக்கும் அந்த இதை சொல்லியிருக்கிறாங்கன்றது சொல்லும் பொழுது இப்ப சொல்லது நாம சொல்றது அவங்க சொல்லாதது வேற நாம சொன்னது வேறங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்தாலுமே ஏற்றுட மாட்டாங்க. ஒரு எல்லாத்தையும் இணைச்சு கொடுத்தாதான் அவங்க ஒரு திருப்தி ஏற்படும். சொக்கு சொல்ற இதுக்கு ஞானமே இல்லை, அவர் சொன்னதான் ஞானம் இவர் சொன்னது ஞானமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்கிறதான் எல்லாத்தையும் இணைக்கவும் செய்யணும். பிறகு எல்லாத்துலயும் உண்மையில பார்க்க போனா எல்லாமே ஒரே விஷயத்துலதான் எல்லாருமே பல கோணத்துல சொல்லியிருக்காங்கிறது நாம வழங்கின பிறகு எல்லாருடைய கோணமும் நமக்கு தெரியுது. பிறகு நாம விளக்கம் சொல்றதுக்காக சில ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான். நம்ம நீங்க அமைச்ச பாதை வந்து கொஞ்சம்
ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சு அவங்களோட இல்ல, அவங்க லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. அதாவது நம்ம வந்து நம்ம யார சந்திக்கிறோமோ அவங்க லாங்குவேஜ் நம்ம லாங்குவேஜ் கொஞ்சம் மேட்ச் ஆகும்.